இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அந்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தி, கடவுளை நம் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த வேண்டும், கடவுளுக்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் கடவுள் நம்மை மகிமைப்படுத்துவார். இந்த நற்செய்தியை பார்க்கிறோம். இயேசு, தந்தையே, நான் உம்மை மகிமைப்படுத்தியது போல உம் மகனையும் மகிமைப்படுத்தும், மாட்சிமைப்படுத்தும் என்று சொல்லி அவரிடம் கேட்கின்றார். பிறந்தது முதல் இறுதியாக சிலுவையில் அறைகின்ற வரை அவர் செய்கின்ற அரும்பெரும் காரியங்களையும், அவர் செய்த குணமளிக்கின்ற அற்புதமான நிகழ்ச்சிகளையும், அவர் அறிவித்த வார்த்தைகளெல்லாம் நாம் உற்று நோக்குகின்ற பொழுது, கடவுளுக்காக, கடவுளுடைய மாட்சிமைக்காக, கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதையெல்லாம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கின்ற பொழுது ஆண்டவரிடம் அவருடைய விருப்பத்தை கேட்கின்றார். ஏன் சிலுவையில் தன் உயிரை கொடுக்கின்ற போது கூட ஆண்டவரிடம் சொல்கின்றார், ஆண்டவரே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உன் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி அவருக்கு மகிமைப்படுத்தக்கூடிய அளவில், அவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய அளவிலே அவர் தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணிப்பதை பார்க்கின்றோம். இப்பொழுது ஆண்டவர் தன்னை மகிமைப்படுத்தும்படி கேட்கின்றார். இயேசு ஆண்டவர் தன்னை மகிமைப்படுத்தும்படி கேட்கின்றார், தன் தந்தையிடம் கேட்கின்றார். இந்த மகிமைப்படுத்துதல் என்ன என்று கேட்டால், அது ஒரு சாதாரண விஷயம்தான். நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை மகிமைப்படுத்துவது என்பது தான் தான் நிலை வாழ்வுக்கு செல்கின்ற வழி. அவரே சொல்கின்றார், நானே உண்மையான வழி, என் இந்த வாயில் வழியாக நுழைகின்ற அனைவரும் நிலை வாழ்வுக்குள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று சொல்கின்றார். ஆக கிறிஸ்து மட்டுமே நிலையான வாழ்வு, கிறிஸ்து மட்டுமே நமக்கு அந்த மீட்பை கொடுப்பார். அவரே நம்முடைய மெசியா, அவர் அன்றி நம்மால் மீட்பை கொள்ள முடியாது என்று சொல்லி எவன் நம்புகின்றானோ, உறுதிப்படுத்தப்படுகின்றானோ, அவர்கள் எல்லோருமே மீட்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்களின் நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். எனவேதான் ஆண்டவரை நம்பினார்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். எனவேதான் அவர்களுக்காக இன்று ஜெபிக்கின்றார், அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை உமக்குரியவர்களாக ஆக்கினேன் என்று சொல்கின்றார். ஆக இன்று நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கேற்ற காரியங்களை நாம் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும், பிரியமான சகோதர சகோதரிகளே. இரண்டாவதாக, தன்னை நம்பிய அனைவருக்கும் இந்த நிலை வாழ்வை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னை நம்பிய அப்போஸ்தலர்கள் தன்னுடைய வார்த்தைகளை நம்பியும், தான் தந்த அனைத்து காரியங்களை நம்பியும் தன் மீது அன்பு வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் உம்மை சார்ந்தவர்களாக, உமக்கு மகிமை கொடுக்கக்கூடிய வகையிலே அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். எனவே எவ்வாறு அவர்கள் வார்த்தைகளின் மூலமாகவும் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்பினார்களோ, நீரே என்னை இந்த உலகிற்கு மீட்பராக அனுப்பினீர் என்று நம்பினார்களோ, அதே போல என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லாரையும் நம்ப செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு தந்தையிடம் கேட்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இத்தகைய ஒரு விசுவாசம், நம்பிக்கை இயேசு ஆண்டவரிடம் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, பல வேளைகளிலே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வருகின்ற பொழுது, கண்ணீர் விடுகின்ற பொழுது, இந்த ஆண்டவர் எங்கு போய்விட்டார் என்று சொல்லி கேட்கின்றோமே. அவர் மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்து, இந்த ஆண்டவர் எனக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்வார், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? இந்த அப்போஸ்தலர்கள் ஓடிப்போனார்கள், இருந்த போதும் கூட பரிசுத்தாவியான அவரை பெற்றுக்கொண்ட பின் அவர்கள் இயேசுவுக்காக சான்று புகழ்ந்தார்கள், தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு அளவுக்கு கூட சான்று புகழ்ந்தார்கள். இன்று நாம் உயிரை கொடுக்க வேண்டாம், மாறாக நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக எந்த அளவிற்கு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், எந்த அளவிற்கு நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கையிலே நிலைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் ஒருவரே மீட்பர், அவர் ஒருவரே மெசியா, அவர் ஒருவரால் மட்டுமே நிலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்புவோம், பிறரையும் நம்பிக்கை கொள்ள செய்வோம். நம் வாழ்வு சிறக்கட்டும். ஆமென்.